ஃபஸ்ட்டு நம்ம கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறக்கும் போது ஆல்மோஸ்ட் 134 டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு காயினுக்கான லெவரேஜும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ரம் 20x 200x வரைக்கும் ஒவ்வொரு காயினுக்கான லெவரேஜ் மாறும். இப்போ ரொம்ப ஸ்டேபிள் காயின் லைக் பிடிசி, இடிஹெச் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 200x 100x லெவரேஜ் இருக்கும். ஒரு சில வால்டிலிட்டி காயினுக்கெலாம் பார்த்திங்கன்னா 20x தான் லெவரேஜ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு காயினுக்குமே நம்மளோட டோட்டல் லாட் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி பேங்க் நிஃப்டியில் லாட் சைஸ் 30, சென்செக்ஸ்னா 20, நிஃப்டினா 75, அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு நோ கிரிப்டோ காயின்ஸ்க்கும் ஒவ்வொரு காயினுக்கும் லாட் சைஸ் மாறும். அதனால் ரெக்வயர்டு மார்ஜின் டு ட்ரேட் ஒன் லாட்டுன்றது வந்து ஒவ்வொரு காயினுக்கும் மாறும். இதை ஈஸியாக எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம், இதை ஈஸியாக நம்ம எப்படி ஒரு ஏஐ கோட் யூஸ் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நோ ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது எப்படி ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணிட்டுனா அதில் எனக்கு எல்லா இருக்கிற எல்லா காயின்ஸோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கான லெவரேஜ் மாறிட்டே இருக்கும். இப்போ பிட்காயின்லாம் பார்த்தீங்கன்னா 200x லெவரேஜ், இத்ரியும் 200x லெவரேஜ், சொலானா 100. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தோன்னா சில காயின்ஸ்லாம் SUI, வோல்ட் காயின், இந்த மாதிரி பாங்க், ஒரு சில வால்டைல் காயின்ஸ்லாம் ஓவரால் 20x லெவரேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஓவராலாக அதோடய ப்ரைஸ் சேஞ்சும் நம்ம இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு காயின்ஸுக்கான ஓவரால் லாட் சைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 1 lot = 1 quantity ஏஆர்பியை பொறுத்த வரைக்கும். இதுவே நான் வேறு ஏதாவது ஒரு காயின் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ இடிஹெச் ஓப்பன் பண்ணுறேன்னா 1 lot = 0.01 quantity. ஸோ ஒவ்வொரு காயினுக்குமே இந்த ஓவரால் நோ லாட் சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம ஈஸியாக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், அதை வச்சு நமக்கான ரெக்வயர்ட் மார்ஜின் கேபிட்டலை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிசி எடுத்திங்கன்னா 1 lot = 0.001 BTC. ஸோ இப்போ நான் ஒரு 10 lots அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஓவரால் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டே அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ லாட்னு கொடுத்துட்டு இப்போ நான் 10 lots அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, ஸோ ஓவராலாக ஜஸ்ட் $6 to $7 இருந்தாலே போதும், யூ கேன் பை திஸ் 10 lot அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் ஒவ்வொரு காயினுக்குமே எப்படி ஈஸியாக ஒரு எக்ஸலில் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நான் கிளாட் ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி எனக்கு ஐ வாண்ட் நோ இந்த ப்ரோக்ராம் டு ரைட் பைத்தான் கோட், அது என்னென்னா ஒரு சிஎஸ்வி அவுட்புட் ஃபைல் கொடுத்துரும். அதில் எனக்கு எல்லா ஃபியூச்சர்ஸோட சிம்பிள்ஸும், அந்த சிம்பிள்ஸோட ரெஸ்பெக்டிவ் லெவரேஜ் என்ன, அந்த சிம்பிளோட ரெஸ்பெக்டிவ் லாட் சைஸ் என்ன, அண்ட் கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கூடன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் கிளாட் ஏஐ ரன் பண்ண சொன்னோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நெசசரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக பைத்தான் கூட ரன் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கோடிங் பற்றி தெரியலன்னா கூட அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பைத்தான் கோடு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் இந்த ஓவரால் கோடை நீங்கள் காப்பி பண்ணி செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி அந்த பைத்தான் கூட ரன் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஃபைல் ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நமக்கு தேவையான கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஜென்ரேட் ஆகிட்டு அதுவே டிஃபால்ட்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குன்றது மென்ஷன் பண்ணிடுச்சு. ஓவரால் டிஃபால்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன, லெவரேஜ் என்ன, என்ன சிம்பிள்ஸு, அண்ட் ஓவரால் கரண்ட் ப்ரைஸ் என்ன, அது எல்லாமே இந்த சிஎஸ்பி ஃபைலில் இருக்கும் அப்படின்றத அது மென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அந்த சிஎஸ்பி ஃபைலை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணவொடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் அது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ சிம்பிள்ஸ் என்ன, லெவரேஜ் என்ன, ஸோ ஓவரால் சைஸ் என்ன அப்படின்றது எல்லாமே டெவலப் பண்ணி இப்போ நம்ம ஜஸ்ட் ஒவ்வொரு ப்ரிவியூவும் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக அந்த சிஎஸ்பி ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சிஎஸ்பி ஃபைல். ஸோ அதில் ஓவராலாக என்னென்ன சிம்பிள், ஸோ ஆல்மோஸ்ட் 134 சிம்பிள்ஸ் இருக்குது, அதோட லெவரேஜ் அண்ட் அதோட லாட் சைஸ் என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்ன. இப்போ நான் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் 1 lot அப்படின்றத நீங்கள் இப்போ கேல்குலேட் பண்ணுங்க, இன்டு சைஸையும் கரண்ட் ப்ரைஸையும் போட்டிங்கன்னா அதுதான் 1 lot, அது வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த 1 lot நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் காயினுக்கும் இந்த 1 lot ஓவரால் வேல்யூ என்ன அப்படின்றது அதில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் நியூமெரிக்கல் டேர்ம்ஸாக அந்த ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஃபார்மேட் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் மாறிடும். ஸோ ஒன்ஸ் நான் நம்பர் ஃபார்மேட் போட்டதுக்கப்புறமா இதில் ஆட்டோ கிளியர் கட்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஒரு லாட் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுதான் சிம்பிள், இதுதான் லெவரேஜ், இதுதான் சைஸ். சைஸையும் கரண்ட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு லாட்டோட வேல்யூ என்னென்னு வந்துடும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஆவி USD இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஓவரால் லெவரேஜ் 50 அண்ட் சைஸ் வந்து 1 தான், ஸோ $274 இருக்குது. ஸோ ஒரு லாட் = 274. இன்கேஸ் எனக்கு இப்போ நான் ஒரு லாட் நான் வாங்கினா எவ்வளோ மார்ஜின் பிளாக் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட 1 lot ப்ரைஸ் டிவைடட் பை அந்த லெவரேஜ் போட்டிங்கன்னா 5.48. ஸோ இதுதான் உங்களோட ஆக்சுவல் மார்ஜின் தட் வில் கெட் பிளாக்ட் இஃப் யூ பை 1 lot. இப்போ நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் காயின் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சே சப்போஸ் இப்போ பிடிசி ஃபியூச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ பிடிசி ஃபியூச்சர்ஸோட ஓவரால் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ பிடிசியோட லாட் சைஸ் என்ன, லெவரேஜ் என்னட்டு. இப்போ ஜஸ்ட் ஒரு லாட்டுக்கு ஜஸ்ட் 0.54 cents தான் பிளாக்கே ஆகுது. இப்போ நான் 100 lot வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ஓவரால் மார்ஜின் பிளாக் into 100 நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ 100 lot ஆஃப் பிடிசி நீங்கள் வாங்கினீங்கன்னா $54 தான் ஓவரால் மார்ஜினே பிளாக் ஆகும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பிடிசியோட ப்ரைஸ் வந்து 1,08,000 இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு $200 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே.
ஸோ இப்போ $200 பிட்காயின் ஏறி இருக்குது. இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா 100 லாட் விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா அதே தான். ஸோ நான் இப்போ 100 லாட் விற்கிறேன்னா நோ ஜஸ்ட்டு 200 தான் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டு, 100 லாட்ஸு இன்ட்டு அதோட சைஸ் 0.001. ஸோ $20 தான் என்னோடய ஓவரால் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த $20 எதுலேருந்து வருதுன்னா $59 தான் மார்ஜின் பிளாக் ஆச்சு. ஸோ என்னோடய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36%. ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனி ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்ஜின், என்ன லாட் சைஸ் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கேல்குலேஷன் இந்த எக்ஸலை வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் இது ஈஸியாக ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். எனி ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் லாட்ஸ் வாங்கணும், எவ்வளோ சைஸ், எவ்வளோ லிவரேஜ்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த எக்ஸல் ஷீட் பக்கா ரெஃபரன்ஸாக இருக்கும். அது கூட இந்த பைத்தான் கோட் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா ஏஐ டூல் யூஸ் பண்ணி, அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா கரண்ட் ப்ரைஸோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ எக்ஸல் ஷீட்டில் வந்து ஜஸ்ட் லெவரேஜ் அண்ட் சைஸ் தான் இருக்கும், கரண்ட் ப்ரைஸ் பழைய ஓல்டு அப்டேட் ஃபைல் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸோடு வேணும், இதை ஒரு ஓவரால் ப்ரோக்ராமாக நான் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நான் அந்த பைத்தான் கோடும் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதை வச்சு யூ கேன் பிளே அரவுண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஓவராலாக கிரிப்டோவில் நிறைய காயின்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு காயினுக்கும் லெவரேஜ் மாறுது, சைஸ் மாறுறதுனால இந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மச் ஈஸியராக இருக்கும். எவ்வளோ மார்ஜின் பிளாக் ஆக போகுது, நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ ரிஸ்க்ன்றதே ஈஸியாக இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. சி கைஸ் இன் நெக்ஸ்ட் வீக் வித் சம் அதர் வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.